நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு தேவையான தண்ணியை கொடுக்கறது தான் காவிரி மேலாண்மை கேக்குறோம். நீங்க என்ன சொல்றீங்க, கர்நாடகா ஒத்துக்கலடா ராஜா, நாங்க என்ன பண்ண முடியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. நீட் எக்ஸாம் கூட தான் நிறைய ஸ்டேட் ஒத்துக்கல, அப்ப என்ன பண்ணீங்க, எப்படி கரெக்டா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? இப்ப இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிதான் இருந்திருக்காங்க. 2007 காவிரி மேலாண்மை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கர்நாடகாவில மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்காங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு வரவே முடியல. சரி, கிடைக்காத ஓட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு கிடைச்ச ஓட்ட தக்க வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அமைக்காம இருக்காங்களோ காவிரி மேலாண்மை. காவிரின்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்குள்ள போகுது, போனதுக்கு அப்புறம் இது பிறந்த வீட்டுக்கு சொந்தமா புகுந்த வீட்டுக்கு சொந்தமானு கேப்பீங்களா? இல்ல அப்படி கேட்டா என்ன சொல்லுவாங்க, ரெண்டுத்துக்கு சமரிமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓடுற காவிரி 800 கிலோமீட்டர் ஓடுது, 416 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல ஓடுது. அதை வாட்டில நீங்க கேட்டு போட்டு பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இப்ப இந்த காவிரி மேலாண்மை அமைக்க 4 ஸ்டேட் வந்து ஒத்துக்கணும், அதுல 3 ஸ்டேட் ஒத்துக்கிறாங்க, ஒரே ஒரு ஸ்டேட் ஒத்துக்க மாட்டாங்க. 3 பெருசா 1 பெருசா 1 பெருசா 3 பெருசா. இப்போ நெய்வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அங்க இருந்து அங்க பவர் ப்ரொடியூஸ் பண்ணி கர்நாடகா கொடுக்குறோம், கல்பாக்கத்துல இருந்து கரண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம், கூடங்குளத்துல இருந்து அதே தான் உங்களுக்கு பண்ணிருக்கோம். உற்பத்தி பண்ணி உங்களுக்கு தரும்போது உற்பத்தி ஆகிற தண்ணி எங்களுக்கு தர மாட்டீங்களே, நாங்க உங்ககிட்ட கேக்குறது எங்களுடைய பங்கு ஆர் ஷேர். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஏதாவது எங்களால முடிஞ்சா மிச்சம் மீதி இருந்தா அந்த மைண்ட் செட் வரக்கூடாது உங்களுக்கு. நாங்க கேக்குறது பாரம்பரிய உரிமை, தண்ணியை கொடுங்க இல்ல தனியா விடுங்க. பிரிட்டிஷர் காலத்துல என்னாச்சு, பஞ்சாப் இருந்தது, அங்க சிந்து நதி ஓடிட்டு இருந்தது, சிந்து நதிக்காக ரெண்டு மாநிலங்களுக்கு நடுவில் பிரச்சனை வந்தபோது பிரச்சனை பெருசாயிட்டே போச்சு. ஆனா அதே தண்ணியை தரல ஸ்டேட்டா இருக்கும் கரெக்ட், ஆனா அதே பிரச்சனை ரெண்டு நாடா மாறும்போது இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்ப நாங்க உங்ககிட்ட என்னங்க தனி நாடா கேக்குறோம், தண்ணி தானங்க கேக்குறோம். காவிரி காயுது, அதனால ஹைட்ரோ கார்பன் பாயுது.